ஆண்டவராகேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர்களின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனம் கடந்த சில நாட்களாகவே இந்த மூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம் பவுலினுடைய ஜபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று தினத்திலே உள்ளான மனிதனுக்காக அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்காக பவுலுடைய ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு அதே ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம் பதினாலு பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு பிரியமானவர்களே இந்த இடத்துல பவுல் முழங்கால் படியிட்டு அப்படின்னு நாம் பார்க்குறோம் இங்கே பவுலனுடைய ஒரு போஸ்டர் அதாவது அவர் ஜெபிக்கிற ஒரு விதத்தை பார்க்குறோம் நம்ம வந்து எப்படி ஜபம் பண்ண வேண்டிய விதம் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் எப்படி பிதாவை நோக்கி ஜபிக்கணும் என்றெல்லாம் கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னை நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி இயேசு இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை கற்றுக் கொடுத்தார் ஆனால் பவுல் இங்கே இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார் என்னன்னு சொன்னால் முழங்கால் படியிட்டு அப்படின்னு பார்க்குறோம் முழங்கால் படிட்டு வேதத்தில் நம்ம யோசிக்கிறது போல் எல்லோருமே முழங்கால் படிட்டு தான் ஜபித்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அப்படி ஜபித்த மாதிரி தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆம்தின் புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆபுராமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆபுராம் அங்கே கர்த்தருக்கு முன்பாக இஷுட் பிஃபோர் த லாட் அப்படின்னு போட்டிருக்கு அப்போது ஜபம் பண்ணுறது வந்து நம்ம பார்க்குறோம் பல காரியங்களில் அதாவது நின்றுகிட்டு ஜபித்தாங்க முழங்கால் படிக்கிட்டு ஜபித்தாங்க உட்கார்ந்து ஜபித்தாங்க முகங்குப்புரை விழுந்து ஜபித்தாங்க இப்படி தான் ஜபிக்கணுன்றது இல்லை ஆனால் பவுல் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்க நம்ம கற்றுக் கொடுக்குறேன் ஏசு கிறிஸ்துவும் முழங்கால் படிட்டு ஜபித்தார் ஏசு கிறிஸ்துவும் முழங்கால் படிக்கிட்டு ஜபித்தார் பவுலும் முழங்கால் படிட்டு ஜபிக்கிறதை பார்க்கிறோம் இங்கே ஆபிரகாம் நின்று ஜபித்தார் என்று பார்க்கிறோம் ஃபஸ்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட் வர்ஸ் டுவெண்ட்டி டூ அங்கே சாலமோனும் எப்படி ஜபிக்கிறார் என்றால் பின்பு சாலமோன் கற்றோடைய பலிபிடுத்திற்கு முன்னே இசரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து அவர் இவரும் எப்படி தான் ஜோம் பண்ணுறாரு நின்று தான் ஜோம் பண்ணுறார் நின்றுதான் ஜோம் பண்ணுறாருன்னு பார்க்கிறோம் அப்போ நின்றும் ஜபிக்கலாம் உட்கார்ந்தும் ஜபிக்கலாம் எல்லா விதமான ஜெபத் ஜெபத்தை நாம் பார்க்குறோம் ஒன்று நாலாம் தின் புத்தகத்துக்கு நான் திருப்பிக் கொள்வோம் ஒன்று நாலாம் தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ஃபஸ்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் சிக்ஸ்டீன் இப்பொழுது தாவீதராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கத்தாவே தேவரீர் என இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தமிழில் எப்படி இருக்குது ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இ சாட் பிஃபோர் த லார்ட் தாவிதராஜா உட்பிரவேசித்து கற்றுடைய சமூகத்தில் இருந்து நான் தமிழில் வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் ஃபஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் சிக்ஸ்டீன் த கிங் டேவிட் வென்ட் இன் அண்ட் சேட் பிஃபோர் த லாட் என்ன போட்டிருக்கு ரொம்ப தெளிவாக சேட் பிஃபோர் த லாட் ஆண்டுடைய சமூகத்தில் அவர் அமர்ந்தார் உட்கார்ந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம் மற்ற சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளும்போது முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி கடுவது என்று ஜபம் பண்ணினார் அப்போ இங்கே எப்படி இவர் எப்படி ஜோப் பண்ணுறாரு முகம் குப்புற விழுந்து அப்போ நின்று ஜோம் பண்ணாங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணாங்க முகம் குப்புற விழுந்து ஜோம் பண்ணாங்க பல போஸ்டர்ஸில் நாம் ஜபிக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆனால் பவுல் ஜோம் பண்ணுறது வந்து முழங்கால் படிக்கிற ஏசு கிறிஸ்துவ முழங்கால் படிக்கிட்டார் எஸ்ரா முழங்கால் படிக்கிட்டார் வேதத்தில் அநேகர் முழங்கால் படிக்கிறதில் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பவுல் முழங்கால் படியிடுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல இந்த எபேசியர் நிருபத்தில் ஒரு காரியத்தை ஒரு வேத பண்டிதர் இப்படியாக அதை விளக்குறார் எப்படி விளக்குறார் சொன்னால் இந்த எபேசியர் நிருபத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை பிதாவின் வலது பரிசத்தில் கிறிஸ்து உடனே கூட நம்மை வீட்டு உன்னதங்களிலே வீற்றிருக்கச் செய்தார் என்று ரெண்டு எபேசியர் ரெண்டு ஏழில் பார்த்தோம் அது உட்கார்ற ஒரு அனுபவம் அதுக்கடுத்தபடியாக எபேசியர் நாலு ஒன்றில் பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திராவங்களாய் நடந்து கொள்ளுங்கள் இது நடக்கிற அனுபவம் எபேசியர் ஆறு பதிமூன்றாம் வசனம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவளாய் நிற்கவும் ஸ்டாண்ட் அவள் பாருங்கள் சிட்டிங் வித் காட் அதாவது இயேசுவோடு கூட நாம் உன்னதத்தில் அமர்வது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வது அது மாத்திரம் சாத்தானை எதிர்த்து நிற்பது அப்போ இந்த மூன்று காரியத்தையும் ஒருங்கிணைந்தது அப்படின்னு ஒரு வேத பண்டிதர் எப்படி சொல்கிறார் முழங்கால் படிக்கும்போது உட்காருவதற்கும் அது சமம் நடப்பதற்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் முழங்கால் பட்டிட்டு தான் எழுந்திருப்போம் நடப்பதற்கும் சமம் அதே நேரத்தில் நிற்கிறதுக்கும் அது சமமாக இருப்பதுனால இது மூன்றையும் உள்ளடக்கியது கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி அவர் அதனால் தான் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி அதை இன்னும் அழகாக அதை விளக்கி காண்பிக்கிறார் ஆனால் அதுதான் இதனுடைய ரீசன் முழங்கால் படிக்கட்டது ரீசன் நான் சொல்லலை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ ஜோமன்னர் அதனால் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி யாரை பின்பற்றலான்னா ஏசு கிறிஸ்து எப்படி சோம் பண்ணாரோ அதன் பிரகாரம் ஜோம் பண்ணலாம் முழங்கால் படியிட முடியாத சிலர் இருப்பீங்க அவங்கள அதை பற்றி பரவாயில்ல நீங்கள் முழங்கால் பட முடியலைன்னா நம்ம என்ன செய்யலாம் நீங்கள் உட்கார்ந்து ஜபிக்கலாம் நின்று ஜபிக்கலாம் நடந்து ஜபிக்கலாம் எப்படி வேணால் ஜபிக்கலாம் அதனால் ஜபம் இப்படி தான் செய்யணுன்றதுல கூடுமான வரையிலும் நமக்கு சமயம் கிடைக்கும்போது பவுல் பார்த்திங்கன்னா அவர் கரையிலே கடற்கரையில் வந்து அவர் முழங்கால் படிட்டு ஜபித்தார் என்று சொல்லி நாம் அப்போச நடவடிகள்னு வாசிக்கிறோம் அப்போசான் இங்கே பவுல் பாருங்க இந்த இடத்துல இன்னொரு இடத்துல அவர் கப்பல் ஏறுவதற்கு முன்பாக அது ஒரு போர்ட்டு போர்ட் ஏரியாவில் வந்து முழங்கால் படிட்டு ஜபிக்கிறார் நம்மலாம் ஜோம் பண்ணுவோமா முழங்கால் படிக்கிட்டு ஏர்போர்ட்லேயோ இல்லை வந்து ஹார்பர்லேயோ போய் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுவோமா அப்போச நடபடிகள் இருபதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படிட்டு அவர்கள் எல்லாரோடு கூட ஜெபம் பண்ணினான் அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடைய கூட போனார்கள் அப்போ கரையிலேருந்து ஒரு ஜவுன் பண்ணிவிட்டு கப்பல் வரைக்கும் போய் ஏற்றி விடுறாங்க அப்போ பவுல் பாருங்கள் அந்த முழங்கால் படிட்டு ஜெபிக்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு காரியம் அதை நாம் கற்றுக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வோம் இந்த சந்ததிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்ச்சஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் கீழே பாயில் உட்காந்து ஆராதித்த காலங்கள் உண்டு பாயில் உட்காந்து ஆராதிக்குமோ ஜப நேரத்துலலாம் முழங்கால் போடிவிடுவோம் இன்றைக்கி எல்லா சர்ச்சஸ்லேயும் சூழ்நிலைகள் மாறி விட்டது ஏசி ஹாலு ஏன்னா சத்தம் வரக்கூடாது ஏசி போட்டாங்க அதனால் சேர்ஸ் கம்ஃபர்டபுளாக போட்டாங்க அதனால் இன்றைக்கி முழங்கால் படுகிறதுக்கான சூழ்நிலையே இல்லை சில பாரம்பரிய சபைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அங்கே நீலிங் சின்ன பெஞ்ச் போட்டிருப்பாங்க அது கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா காஸ்பல் ஃபுல் காஸ்புல் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய சர்ச்சஸில் அது கூட இல்லை வெறும் சேர் போட்டிருக்காங்க எல்லாம் உட்காந்துட்டே அப்படி ஆராதிக்கிறாங்க தப்பு இல்லை பட் ஸ்டில் முழங்கா முழங்கால் படியீடு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது நல்லது அதை நான் பவுலிடத்துலேருந்து இயேசு கிருஷ்ணன் இடத்துலேருந்து கற்றுக்கொள்வோம் எஸ்ரா அப்படி ஜெயித்தார் தொடர்ந்து கத்த நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முழங்காலில் இருக்கிற சந்ததிகளாக ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ